Hi friends, good morning. இன்னைக்கு நம்ம ஜிப்மர் நர்சிங் ஆபீசர் எக்ஸாம்ல நர்சிங் இல்லாத அதர் சப்ஜெக்ட்ல 30க்கு 30 மார்க்ஸ் எப்படி வாங்குறது அப்படிங்கறத அந்த வீடியோல பார்க்க போறோம். என்னன்னா நீங்க 30க்கு 25 மார்க்ஸ்க்கு எக்ஸ்ட்ரா எடுத்தா மட்டும்தான் நீங்க ஸ்கில் டெஸ்ட்க்கு எலிஜிபிள் ஆக முடியும். நீங்க நர்சிங் மட்டும் படிச்சு போனீங்கன்னா கண்டிப்பா எலிஜிபிளே ஆக மாட்டீங்க. ஏன்னா மத்தவங்க இதையும் கவர் பண்றப்ப அவங்களுக்கு ஸ்கோர் அதிகமாகிடும், அப்புறம் எலிஜிபிலிட்டி உங்களுக்கு வராது. கண்டிப்பா நீங்க இதுலயும் கான்சென்ட்ரேட் பண்ணணும். நம்மள்ட்ட நிறைய பேர் கேக்குறாங்க நர்சிங் இல்லாத அதர் சப்ஜெக்ட்ல என்னென்னலாம் படிக்கணும் அப்படின்ட்டு. சோ ஓவரால் நான் வந்து என்னென்ன படிக்கணும் அப்படிங்கறது வந்து சிம்பிளிஃபை பண்ணி உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். அதை மட்டும் ஓரளவு கவர் பண்ணீங்கனாலே நீங்க 25 மார்க்ஸ் மேல எடுத்துடலாம். சோ நம்ம மேத்ஸ்ல என்னென்ன படிக்கணும் அப்படிங்கறத வந்து நான் ஏற்கனவே ஒரு வீடியோவா போட்டிருக்கேன். அந்த வீடியோ வந்து நீங்க என்னோட தி நர்ஸ் பாண்ட் டு சர்வ் அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல போயிட்டு வீடியோஸ்ல போய் பாத்தீங்கன்னா அந்த வீடியோ இருக்கும். சோ அதை நீங்க பாத்துக்கங்க. சோ அதை தவிர ஜிகே ஜெனரல் அவேர்னஸ், அந்த ஜெனரல் இன்டெலிஜென்ஸ், அப்புறம் ஜெனரல் இங்கிலீஷ், சோ இதுல வந்து எதெல்லாம் படிக்கணும் அப்படிங்கறத நான் இந்த வீடியோல சொல்றேன். கண்டிப்பா முடிவு பண்ணிக்கோங்க. நீங்க நர்சிங் இல்லாத அதர் சப்ஜெக்ட கவர் பண்ணா மட்டும்தான் நீங்க எலிஜிபிலிட்டி வருவீங்க. நீங்க நர்சிங் மட்டும் 70 மார்க்ஸ்ல நீங்க 70 மார்க் எடுத்தா கூட உங்களுக்கு வந்து அதர் சப்ஜெக்ட் நீங்க கவர் பண்ணலன்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால கண்டிப்பா நீங்க இதையும் கவர் பண்ணணும். சோ நிறைய பேர் நம்மள்ட்ட கேக்குறாங்க எப்படி படிக்கணும், அதனாலதான் இந்த வீடியோ போடுறேன். சோ எனக்கு இந்த மாதிரி எக்ஸ்போஷர் இல்லாதனாலதான் நான் வந்து நிறைய டைம் இந்த ஜெனரல் இங்கிலீஷ் இன்டெலிஜென்ஸ் நாலேஜ்ல வந்து நான் வந்து விட்டுட்டு வந்திருக்கேன். சோ நீங்க அந்த மாதிரி கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம மேக் பண்ணிருக்கோம். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த அவேர்னஸே இருக்காது எதெல்லாம் படிக்கணும் அப்படிங்கறத. சரி, டைரக்டா நம்ம வந்து எப்படி 30க்கு 30 எடுக்கணும் அப்படிங்கறத வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். முதல்ல வந்து ஜிகே, அதாவது ஜென்ரல் நாலேஜ்ல வந்து உங்களுக்கு என்ன கேட்பாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்க அப்டேட்டடா இப்ப கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பாக்கணும். கரண்டா நாட்டுல என்ன நடக்குது, கரண்டா எந்த விஷயம் நிறைய பேசப்படுது அப்படிங்கறத வந்து நீங்க பாக்கணும். சோ இத தவிர வேர்ல்டு லெவல்லையும் ரொம்ப இம்பார்ட்டன்டான மேட்டர் ஏதாவது இருந்ததுன்னா அதையும் நீங்க பாக்கணும். அதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த COVID-19 மங்கி பாக்ஸ் இந்த மாதிரி விஷயத்துல இருந்து அவங்க க்வெஸ்சன் கேக்குறதுக்கான சான்சஸ் இருக்கு. சோ இத தவிர இந்த ஜிகேல வந்து நீங்க என்ன பாக்கணும்னா, நம்ம இந்தியா லெவல்ல எத்தனை ஸ்டேட் இருக்கு, சோ அதுல பெரிய ஸ்டேட் எது, இருக்கிறதுலே சின்ன ஸ்டேட் எது, எஜுகேஷன் லெவல் வந்து எதுல பெருசா இருக்கு, ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் என்ன கேபிட்டல், அந்த ஒவ்வொரு ஸ்டேட்லயும் ஹைகோர்ட் எத்தனை இருக்கு, சோ ஓவரால் ஹைகோர்ட் எத்தனை இருக்கு, நம்ம சுப்ரீம் கோர்ட் எங்க இருக்கு, அந்த சுப்ரீம் கோர்ட்டோட ஜஸ்டிஸ் யாரு, ஹைகோர்ட்டோட ஜஸ்டிஸ் யாரு, சோ இந்த மாதிரி விஷயத்துல இருந்து அவங்க க்வெஸ்சன் கேட்கலாம். இதை தவிர பாலிடிக்ஸ்ல வந்து பொலிட்டிக்கல் ரிலேட்டடா க்வெஸ்சன் உங்களுக்கு வரலாம். அந்த பொலிட்டிக்கல் நீங்க என்ன பாக்கணும்னா, இந்த ராஜ்யசபா லோக்சபா அதோட ஸ்பீக்கர்ஸ் யாரு, சோ ஒவ்வொரு கேபினெட் மினிஸ்டர்ஸ் யாரு, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் கேபினெட் மினிஸ்டர்ஸ் யாரு, இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் வைஸ் யார் ஹெட்டோ அதை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். இதை தவிர நீங்க வந்து இந்த ராஜ்யசபால லோக்சபால எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்க, சோ ராஜ்யசபா மெம்பர்ஸோட சேலரி எவ்வளவு, சோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்க வந்து படிச்சிருக்கணும். சோ ரெண்டாவது வந்து சோலார் சிஸ்டம். சோ நிறைய டைம் நான் வந்து எக்ஸாம்ல பாத்திருக்கேன் இந்த சோலார் சிஸ்டம்ல இருந்து ஒரு க்வெஸ்சன் கண்டிப்பா கேட்பாங்க. என்னன்னா பெரிய கோள் எது, சின்ன கோள் எது, இதுக்கு பக்கத்துல இருக்கிறது இது எது, சோ இந்த மாதிரி பூமிக்கு பக்கத்துல இருக்கிறது எது, இந்த மாதிரி நிறைய க்வெஸ்சன்ஸ் வந்து சோலார் சிஸ்டத்துல இருந்து கேட்பாங்க. சோ இதை தவிர நீங்க வந்து என்ன பாக்கணும்னா, வேர்ல்ட்லயே வந்து பெரிய ரிவர் எங்க இருக்கு, நம்ம இந்தியால எது வந்து பெரிய ரிவர், இந்த மாதிரி டேம் எது வந்து இந்தியால வந்து பெரிய டேம், சோ இந்த மாதிரி இந்த டேம் எந்த ஊர்ல இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். சோ இத தவிர கரன்சி, சோ நம்ம வேர்ல்ட்ல ஒவ்வொரு நாட்டுக்கும் உள்ள கரன்சியோட நேம் என்ன அப்படிங்கறத பத்தி கேட்கலாம். சோ இத தவிர இந்தியால அந்தந்த ஸ்டேட்டுக்கு உள்ள லாங்குவேஜஸ் கேட்கலாம். சோ இந்த இந்த ஸ்டேட்ல என்ன லாங்குவேஜ், சோ அந்த மக்களை வந்து நம்ம வந்து இப்ப தமிழ்னா தமிழ்காரங்கள தமிழியன்னு சொல்லுவோம், சோ கேரளாக்காரங்களா மலையாளியும் சொல்றோம். சோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் உள்ள அந்த மக்களை வந்து நம்ம எப்படி கூப்பிடுறோம் அப்படிங்கறத அவங்க வந்து கேட்பாங்க. சோ அந்தந்த ஸ்டேட்ல என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்கு அப்படிங்கறத பத்தி கேட்போம். அதாவது டான்ஸா இருக்கட்டும், வேற வேற ஏதாவது அந்த 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 ஸ்டேட்ல வேற ஏதாவது ஸ்பெஷாலிட்டி இருக்கா, அந்த மாதிரி கேட்கலாம். சோ இதை தவிர வந்து
கரண்ட் அஃபேர்ஸையும் நீங்க படிக்கணும். சோ நெக்ஸ்ட் வந்து ஸ்போர்ட்ஸ். சோ இந்த ஸ்போர்ட்ஸ்ல வந்து உங்களுக்கு ஒலிம்பிக் பத்தி கேட்கலாம், பாரா ஒலிம்பிக் பத்தி கேட்கலாம், நெக்ஸ்ட் ஒலிம்பிக் வந்து எங்க நடக்க போகுது, நெக்ஸ்ட் பாரா ஒலிம்பிக் வந்து எங்க நடக்க போகுது, அந்த மாதிரி கேட்கலாம். சோ இதுதான் இந்த இதுல வந்து உங்களுக்கு வந்து ஜிகேல கேட்கிற க்வெஸ்சன்ஸ். சோ இதை தவிர மேக்ஸிமம் இதுலயே உங்களுக்கு வந்து கவர் பண்ணிடுவாங்க. இதை தவிர உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கரண்ட் அஃபேர்ஸ்ல தெரிஞ்சுன்னா அதையும் நீங்க படிச்சுக்கணும். சோ இதை தவிர ஜென்ரல் அந்த இன்டெலிஜென்ஸ்ல வந்து என்ன கேட்பாங்கன்னா அந்த ரீசனிங், அதாவது கோடிங் டிகோடிங் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது மதரை வந்து ஏபிசிடி அப்படின்னு சொல்றோம், ஃபாதரை வந்து எப்படி சொல்லுவோம், அந்த மாதிரி அவங்க வந்து ரிலேட் பண்ணுவாங்க. சோ அந்த மாதிரி கோடிங் டிகோடிங், சோ அந்த அந்த விஷயத்தை நீங்க வந்து பார்க்கணும். அது இல்லாம அந்த சென்டென்ஸ் வந்து அப்ளை பண்றது, அதாவது கரெக்டா செட்டிங் பண்றது, மிக்ஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க, அதை வந்து கரெக்டா செட் பண்ண சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ்ல வந்து உங்களோட இன்டெலிஜென்ட வந்து செக் பண்றதுக்காக சோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து கேட்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஜென்ரல் இங்கிலீஷ், இது வந்து வெரி பேசிக்கான ஜென்ரல் இங்கிலீஷ்ல இருந்து தான் கேட்கலாம். சோ காமனா வந்து எப்படி கேட்பாங்கன்னா இதோட மீனிங் என்னன்னு கேட்பாங்க, அப்படி இல்லைன்னா அதோட ஆப்போசிட் வேர்டு என்னன்னு கேட்பாங்க. ஜென்ரல் இங்கிலீஷ்ல வந்து ப்ரப்போசிஷன், அதாவது இந்த வேர்டுக்கு முன்னாடி என்ன ப்ரப்போசிஷன் வரும், சோ அந்த மாதிரி கேட்கலாம். சோ இன்னொரு விஷயம் அந்த ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ்ல வந்து அனலாக்ஸ் அந்த மாதிரி வந்து கேட்கலாம். இன்னொன்னு பிளட் ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்களே, அதாவது அம்மாவோட அப்பாவோட அம்மா உங்களுக்கு என்ன வேணும், அந்த மாதிரி ரிலேட்டிவ் பிளட் ரிலேட்டிவ்ஸ்ல வந்து உங்களுக்கு வந்து க்வெஸ்சன் கேட்கற சான்சஸ் இருக்கு. சோ இதை தவிர அந்த ரோமன் லெட்டர்ஸ், அதாவது நம்பர்ஸ், நம்பர்ஸ் நம்பரிங்க்கு வந்து ரோமன் லெட்டர் எப்படி போடலாம், அதாவது நம்ம வந்து ஒன்ன வந்து எப்படி போடுவோம், சோ ரெண்ட வந்து இப்படி போடுவோம், சோ 500க்கு எப்படி போடுவீங்க, சோ அந்த மாதிரி ரோமன் லெட்டர்ஸ்ல உள்ளத வந்து நம்ம அந்த ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ்ல உங்களுக்கு கேட்கலாம். சோ இதை தவிர உங்களுக்கு வந்து இதுல வந்து ஜிபிஎல் வந்து பாத்தீங்கன்னா ரீசன்ட் அவார்ட்ஸ் யாராவது ஏதாவது வாங்கியிருக்காங்களா, அந்த மாதிரி ஏதாவது கேட்கலாம். வேற இந்த மாதிரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல இருந்து இதோட ஃபாதர் யாரு, சோ ரீசெண்டா இது இந்த டிபார்ட்மெண்ட்காக யாரு வந்து அவார்ட் வாங்கியிருக்காங்க அப்படிங்கறத கேட்கலாம். சோ பேசிக்கா இந்த மாதிரி லெவல்ல இருந்து உங்களுக்கு வந்து க்வெஸ்சன்ஸ் வரும். இதை தவிர வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தாலும் என்னோட கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். தேங்க்யூ. சோ இதை கம்ப்ளீட்டா கவர் பண்ணீங்கனாலே ஆல்மோஸ்ட் நீங்க 25 மார்க்ஸ் மேலே எடுக்கலாம். பட் இதை நீங்க கவர் பண்ணணும். சோ இதுதான் வெரி பேசிக் க்வெஸ்சன்ஸ் தான் கேட்பாங்க, ரொம்ப கஷ்டமா இருக்காது. ஒன் ஆர் டூ க்வெஸ்சன்ஸ் தான் இன் டெப்தா கேட்பாங்க, அதாவது ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலா கேட்பாங்க. பட் மேக்ஸிமம் வந்து சூப்பர்ஃபிஷியலா தான் க்வெஸ்சன்ஸ் இருக்கும். இதை நீங்க கவர் பண்ணீங்கனாவே ஓரளவு வந்து நல்ல மார்க்ஸ் எடுக்கலாம். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தி நர்ஸ் வாண்ட் டு சர்வ்ங்கிற நர்சிங் சேனல் அந்த யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ சோ மச்.